Hi friends, ellarkume vandu iniya kaalai vanakkam. இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டுக்கு உண்டான அப்டேட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். உங்களுக்கே தெரியும், நான் வந்து இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்கெடியூல் டூக்கு உண்டான எல்லா டாபிக்ஸுமே வந்து நான் லைன் பை லைன் சேனலில் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக நான் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு இங்கிலீஷுமே வந்து, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக்குமே வந்து உங்களுக்கு நான் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம கிறிஸ்டோபா அகாடமி சேனலில் உங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஸ்கெடியூல் டூவில் இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நாளைக்கும் என்ன லைவ் டெஸ்ட் அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான். இன்றைக்கி என்ன லைவ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டார்கெட் ஒன் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த டார்கெட் ஒன்க்கு உண்டான லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், ஓகேங்களா? அந்த லெசன் தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட். லைவ் டெஸ்ட் டைமிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 9 PM வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். மறக்காமல் தெளிவாக நல்லா படிச்சுட்டு வந்து லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கெடியூல் 2 டெஸ்ட் பேப்பர் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கமெண்ட் செஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இங்கிலீஷ்க்குமே வந்து, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்க்குமே வந்து எங்களுக்கு லைவ் டெஸ்ட் கொடுங்க மேம், சார் வந்து தமிழுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி, ஜென்ரல் தமிழுக்கு கொடுக்குற மாதிரி இங்கிலீஷ்க்குமே வந்து நீங்கள் எங்களுக்கு லைவ் டெஸ்ட் கொடுங்க மேம் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்கெடியூல், அதாவது இந்த ஸ்கெடியூல்லேருந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்குமே வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். எப்படி லைவ் டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா, இன்னொரு இன்ஃபர்மேஷனும் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து எங்களுக்கு நிறைய க்வெஸ்சன் வேணும் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் லைவ் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் நான் என்ன கொடுத்துருக்கணும், அதாவது ஸ்கெடியூலில் நான் என்ன கொடுத்துருக்கணும், அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே, லைவ் டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். எப்படி மேம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு வந்து என்ன லைவ் டெஸ்ட் அப்படின்னா, இங்கிலீஷ், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன லைவ் டெஸ்ட் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ், அதாவது ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு 9 PM வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு உண்டான லைவ் டெஸ்ட்டு. இந்த ஆர்டிகல்ஸ் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்களோ, அதாவது நான் வந்து ஒரு 2017லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், 2017லேருந்து 2020 எந்த எக்ஸாம் நடக்கல, 2019 வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நடந்துச்சோ அதில் இருந்த ஆர்டிகல் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக வரும். இதே மாதிரி தான் ப்ரெப்போசிஷன், இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம கவர் பண்ணுறதா இருக்கிறேன், ஓகேங்களா? இதுதான் என்னோட ஐடியா. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பருமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வந்து லைவ் டெஸ்ட்டாக உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணிடுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. அடுத்தடுத்து என்ன லைவ் டெஸ்ட் அப்படின்ட்டு இந்த லைவ் டெஸ்ட் முடித்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிறிஸ்டோபா அகாடமி. நன்றி.